அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம், வாழ்க வளமுடன். டுடே கிளாஸ் வந்து எக்ஸலண்ட்னு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. என்னோட கண்ணீரை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாருக்கிட்டையும் அழுகிறேன். நீங்கள் கேட்டீங்க, எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்கன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னு நான் போது எல்லாருக்கிட்டையும் தயவு செய்து எல்லாரும் அன்பாக இருங்க, கருணையாக இருங்க, தயவு செய்து தானம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் கத்தி கத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்னா ரொம்ப அமைதியாக ஆனந்தமாக இருக்கலாம். கூடான கொடி நன்றியண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். எல்லா மனிதர்களும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு இப்படி கேள்வி கேட்கக்கூடிய நீங்கள் எல்லா நேரங்களிலும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறீங்களா, எல்லா நேரங்களிலையும் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். அப்படி நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேள்வி ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கே கரெக்டாக இருக்காது. ஏன்னா நீங்களே அப்படி இருக்கிறது இல்லை. எல்லா இடங்கள்லையும் எல்லா நேரங்கள்லையும் நீங்கள் எப்படி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எல்லா இடங்களையும் ரியாக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அப்போ உங்களுக்கே பொருந்தி போகலாம் அப்படின்னும் போது எப்படி எல்லாருக்கும் இங்கே பொருந்தி போகும்? அப்போ என்னென்னா ரியாலிட்டி என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி மனிதர்கள் அதே மாதிரி இருக்க மாட்டாங்கன்றத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கேள்வி உங்களுக்கு வராது. ஏன்னா ஒரு விஷயம் எது தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க இருக்கக்கூடிய அந்த மனநிலையும் அவங்க இருக்கக்கூடிய அந்த சூழலும் தான் ஒரு விஷயத்தை வந்து தீர்மானிக்குது. இப்போது பிஃபோர் மேரேஜ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அம்மாவோட பையனாக இருப்பாங்க, இல்லை அம்மாவோட குழந்தையாக இருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணவர்கிட்ட ரொம்ப அவங்க க்ளோஸ் ஆகிடுவாங்க. ஒய்ஃப் அந்த பெண் வந்து கணவர்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. இதே வந்து ஒரு ஆண் மகனாக இருந்தாங்க அப்படின்னா அம்மாவை தாண்டி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எங்கே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மனைவிக்கு தான் போகும். இது இயற்கை. எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணி வரும்போது, அதாவது ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறேன், நீங்கள் கல்யாணம் பண்ணி வரும்போது எப்படி உங்களோட கணவர் அவங்களோட அம்மாவை விட்டுட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி இப்போ உங்களோட பையன் உங்களை விட்டுட்டு, அதாவது விட்டுட்டுன்னா உங்களை டோட்டலாக தூக்கி எறிஞ்சிட்டு அப்படி கிடையாது, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு மனைவிக்கு போக தான் செய்யும். என்னங்க அப்போ வந்து என்னோடய பையன் வந்து இப்படி இருந்தார், இப்போ வந்து வேறு மாதிரி மாறிட்டார் அப்படின்லாம் நீங்கள் கேட்க முடியாது. அந்த சூழலும் அப்போ இருக்கக்கூடிய அந்த மனநிலையும் தான் வந்து அதை தீர்மானிக்குது. இப்போது நீங்கள் இன்னும் நல்லா டீப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கு பிடிச்ச பொருளே கொடுத்தாலுமே உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, இதெல்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா நான் எவ்வளோ வேணால் சாப்பிடுவேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் சில நேரத்தில் அதே பொருளை உங்களுக்கு கொடுத்தாலுமே இல்லைங்க வேண்டாங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பிடிச்ச பொருளை தான் கொடுக்குறீங்க, ஆனால் மற்ற நேரத்தில் அதை சூப்பராக எவ்வளோ வேணால் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் அதை சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா அப்போது நீ உங்களோட சூழல் எப்படி இருக்குது, அந்த நேரத்தில் உங்களோட மனநிலை எப்படி இருக்குது, உங்களோட உடம்பு நிலை எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது ஒதுக்கிடும். நம்மளே அதாவது முன் வந்து ஒதுக்குறது கிடையாது, பார்த்த உடனே பிடிக்காது சாப்பிடணும்னு தோணாது. அப்போ எப்படி இந்த உடல் ஒரு விஷயத்தை வேண்டான்னு சொல்லி ஒதுக்குதோ அதே மாதிரி அந்த சூழலும் உங்களோட மனநிலையும் தான் ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும், எப்படி அதோட வார்த்தைகளை உபயோகிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த மனிதனுக்கு வந்து தீர்மானிக்கும். அப்போ அந்த தீர்மானித்ததுலேருந்து தான் ஒரு மனிதன் அப்படி பேசுகிறான். ஓ சில பேர்கிட்ட சில விஷயங்கள் நீங்கள் போய் சொல்லி பாருங்களேன், சில நேரத்தில் உங்களுக்கு அது காயப்படாது. சில நேரத்தில் முன்னாடி நீங்கள் உபயோகப்படுத்தின சில வார்த்தைகளை பயன்படுத்தினாலே உங்களுக்கு ரொம்ப காயப்பட்டோம். நீங்கள் இப்போ கேட்க முடியாது, என்னங்க அப்போல்லாம் இதே வார்த்தைகள் தான் பயன்படுத்தினேன் அவர் ஒன்றும் காயப்படல, இப்போ திடீர்னு அதே வார்த்தைகளை பயன்படுத்தும் போது காயப்பட்டார், என்ன இப்படி கேள்வி கேட்டார் அப்படின்னா அவங்க அந்த நேரத்தில் எந்த சூழலில் இருந்தாங்க, அவங்க எந்த மனநிலையில் இருந்தாங்க, அவங்களுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஓடிட்டுருக்கு அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி உபயோகப்படுத்தின வார்த்தையை மீண்டும் நீங்கள் பயன்படுத்தும் போதும் அவங்களுக்கு சில கோபம் வர்றது, வெறுப்பு வர்றது அப்படின்றதெல்லாம் உண்டாகும். அப்போது ஒரு மனநிலையை பொறுத்து தான் ஒரு மனிதன் எப்படி செயல்படுறான் அப்படின்றது தீர்மானிக்கப்படுது. அப்போது இது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இப்படி இருக்குது, ஏன் அப்படி இருக்குது அப்படின்ற கேள்வியெல்லாம் இல்லாமல் மனிதன் நிலை அப்படின்றது இப்படி தான், மனநிலையை வச்சு தான் அது செயல்படுது, இருக்கக்கூடிய சூழல் வச்சு தான் அது செயல்படுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மைண்ட் ஃப்ரீ ஆகிடும். இல்லைன்னா என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, என்னடா அப்படி சொல்லிட்டாங்க, என்னடா இவங்க இப்படி என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்க, என் பையனை என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டான், என் பொண்ணே என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டான், என் ஹஸ்பண்ட் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உறவுகள் மேலேயும் நம்மளுக்கு வந்து ஒரு வெறுப்பு உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ அந்த வெறுப்பு உண்டாகும் போது எப்படி நம்ம மனநிலை கரெக்டாக இருக்கும்? அப்போ அந்த மனநிலை கரெக்டாக இல்லை அப்படின்னாலே டோட்டலாக உங்களுக்குள்ள அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனைகளுக்குள்ளேயும் எடுத்துகிட்டு போகும். இப்போ நீங்கள் பெருசாக அது இதுன்னா கூட நீங்கள் வெளியே போக வேண்டாம், அந்த உறவுகள் இந்த உறவுகள்லாம் கூட வெளியே போக வேண்டாம். நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய
ஒரு நாயோ அல்லது பூனையவோ கூட நீங்க நல்லா உத்து கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் ஈஸியா புரிஞ்சிடும். சில நேரத்துல ஹேய் அப்படின்னு கூப்பிட்டா வந்துடும், வாளாடிட்டே வந்துடும். சில நேரத்துல ஹேய் அப்படின்னு நீங்க கூப்பிட்டு பாருங்க, அப்படியே கம்முன்னு இப்படியே உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும். சில நேரத்துல அது பாட்டுக்கு அப்படியே திரும்பிக்கும். ஏன் இப்படி இருக்கு? அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு செடி எடுத்துட்டீங்கன்னா கூட ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி வளர்ந்து வரும், நீங்கள் தண்ணி ஊற்றும் போது இன்னொரு நேரத்தில் வேறு மாதிரி வளர்ந்து வரும். ஏன்னா அது எந்த அளவுக்கு சன்லைட் பட்டிருக்கு, அது எந்த சூழலில் இருக்குது அப்படின்றத வச்சு தான் அது வளரக்கூடிய ஒரு விஷயம் முடிவெடுக்குது. அதே மாதிரி அந்த உயிரினம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரியான மனநிலையில் போயிருக்கு அப்படின்றதுக்கு தகுந்தார் போல தான் அவங்ககிட்ட அது ரியாக்ட் பண்ணுறதே இருக்குது. இப்படி எல்லா இடத்துலையும் எல்லா விஷயமும் அந்த சூழலும் அந்த மனநிலையும் தான் அதை வந்து தீர்மானிக்குது, எப்படி செயல்படணும், எப்படி இதை நடந்துக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த மன நிம்மதின்றது ஈஸியாக வந்துடும். இல்லைனா ஏன் அது அப்படி இருக்குது, ஏன் இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் உங்களுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கும். எங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள், இந்த கேள்வி முதல்ல உங்களுக்கு வருதுனாலே இது வந்து இதுதான் வந்து உண்மை, இப்படிதான் நடக்கும், இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட மனமும் ஃப்ரீயாகிடும், இந்த கேள்வியும் உங்களுக்கு வராது. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.